விஷ்ணு பிரியனின் வணக்கம். ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் என்னும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் சும்மா ஒரு காமெடிக்காக ஏதாவது ஒன்று பேசுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசிட்டு, அதாவது எல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒரே கிளாஸில் இருக்காங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு டீச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி, அந்த காலத்தில் கலைஞர் கூட இருந்த அமைச்சர்களே எல்லாம் இவர் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு முக ஸ்டாலின் அவர்கள், எப்படி இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இவர் மயக்கிறாரு அப்படின்னு சும்மா காமெடியாக எல்லாரையும் ஒரு பேசினார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் இளைஞர்கள், இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும், அவங்கெல்லாம் நாட்டை ஆளணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட அவர் பேசினார். பேசிட்டு இப்படி காமனாக பேசிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் வந்து குறிப்பிட்டு துரைமுருகன் அவர்கள் வெரி ஓல்டு பெர்சன் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு ஸ்டேஜிலே சொல்லிட்டார். அது எல்லாருமே வந்து ஒரு மாதிரியா துரைமுருகன் ஒரு காமெடியாகவே எடுத்துக்கிட்டாங்க. மு க ஸ்டாலின் அவர்கள் கூட சிரிச்சிட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு காமெடினதும் துரைமுருகனுக்கும் கோபம் வந்துருச்சு. என்னடா அது நம்மளை வந்து எல்லார் முன்னாலேயும் ஓல்டு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாரு, கலைஞர் சொன்னாவே வந்து இவர் கேட்க மாட்டார், கலைஞர் கண்ணிலே வந்து கையை விட்டு விரலை விட்டு ஆட்டக்கூடிய ஒரு பாட்டி அப்படின்னு பேசிட்டாரே அப்படின்னு வந்து எல்லாரும் சிரிச்சதை ஒரு ஒரு கோபமாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி எல்லோரும் கேட்குறாங்க, என்ன சார் ரஜினிகாந்த் உங்களை வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் வயசாகி போச்சு கிளம்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்களாம் வந்து ஆட்சியில் இருக்கீங்கள அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் கேட்கும்போது அவருக்கு கொஞ்சம் கோபம். ஆமாம் இவர் மட்டும் என்ன எங்கே 73 வயசுயா அவரும் என்னை மாதிரி ஓல்டு தான் ஐயா, இவர் நடிக்கலையா 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கலையா அப்படின்ட்டாரு. அதாவது ரெண்டு பேருமே ஓல்டு தான், நானும் அவரும் நான் ஆட்சியில் இருக்கேன், அவர் வந்து சினிமாவில் இருக்காரு, என்னை வீட்டுக்கு போனால் யங்ஸ்டர்ஸ்லாம் வரமாட்டாங்களா அப்படின்னு மாதிரி அவர் பேசிட்டாரு. ஒன்று மறுபடியும் ரஜினிகாந்திட்ட பிரசமிக்கு ஒன்று எல்லாரும் சார் 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 இல்லை சார் துறைமுருகர் உங்களை பற்றி இப்போ சொல்லு, இல்லை இல்லை அவர் சும்மா காமெடியாக சொல்லிட்டாரு, நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க அப்படின்ட்டாங்க. இப்படி ரெண்டு பேருக்குள்ளேயும் உள்குத்து ஒரு காமெடி சண்டை, என்னன்னா ஓல்டு அதாவது ரெண்டு பேருமே வயசாகி போச்சு அப்படிங்கிறது உண்மை தான். அதுக்காக துரைமுருகன் சார் ஐயா அவங்களுக்கு வயசாகி போச்சு, நீங்கள் வீட்டில் உட்காருங்க, உங்கள் பையனோ பேரனோ எல்லாம் வந்து மினிஸ்டர் ஆகட்டும். நிறைய பேர் சீட்டு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா திமுகவில் அத்தனை பேரும் எம்பி எம்எல்ஏ சீட்லாம் பையனுக்கு தான் கேட்டுட்டு இருக்காங்க, இவரும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, ஜென்ரேஷன் மட்டும்தான் அங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஜென்ரேஷன் பார்ட்டி தான், அவன் பிள்ளை இவன் பிள்ளை இவன் பேரன் ரேஞ்செல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி அடைஞ்ச ஒரே ஆள் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர். அப்பா நம்மளை வந்து எங்கேயா நம்மளா எங்க நம்மளை வந்து முதலமைச்சராக மறுபடியும் வர வைக்கணும் அப்படின்னு நினச்சி ரஜினிகாந்த் அவர்கள் உள்குத்தா பேசியிருக்காரு, அதான் உண்மை. அதனால் இன்றைக்கி அவர் பேசும்போது எல்லாரும் அப்பா யங்ஸ்டர்ஸ்லாம் வருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது, திமுக அடுத்த வர எலெக்ஷனில் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ் தான், ஓல்டு யாருமே கிடையாது, டிஆர் பாலு துரைமுருகன் ஆனால் அவங்க பையன் பேரன்லாம் இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துடலாம், அதனால் இளைஞர்கள் ஆட்சி அடுத்து நான் தான் சிஎம், அதனால் வந்து யங்ஸ்டர்ஸாக வச்சு நம்ம ஆட்சி பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நிச்சயமாக வாழ்த்துக்களை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்ன மாதிரி அவர் பேசி ரொம்ப சந்தோஷமாக அவர் பேசிகிட்டு இருக்காருங்கிறது ஒரு உண்மை. ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தான், வெறும் வந்து ரஜினிகாந்த் போச்சுன்னு பார்ப்போம், 200 கோடி ரூபா நீங்கள் சம்பளம் வாங்கின எதுக்கு வயசாகி போச்சுல 73 வயசு ரிட்டையர்ட் ஆக வேண்டியதானே, எத்தனை யங்ஸ்டர்ஸ் வருவான், நீ பணம் கொடுக்குற எனக்கு படம் ஓடுறியா ஆடியன்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் நான் ஏன் என் வீட்டில் இருக்கேனா, நான் வெளியே இருந்தேன் அந்த மினிஸ்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண் அது இது என்னென்னமோ விஷயங்கள்லாம் இருக்குது, எனக்கு மாதம் 100 கோடி 200 கோடி ரூபா இன்கம் வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லுவார். அதனால் வந்து இவங்களெல்லாம் வந்து நிச்சயமாக திருத்தணும் அப்படின்னா வரக்கூடிய எலெக்ஷன் 2026 சட்டசபை தேர்தலில் தான் ஒரு நல்ல முடிவை மக்கள் தருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.
இயக்குனர் விஷ்ணுபுரி நீர் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய், தளபதி விஜய். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு தளபதி ஸ்டாலின் அவர்கள். இவர் வந்து அடுத்த எலெக்ஷனில் 26 எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகிவிட வேண்டும் நாம் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அப்படின்னு ஒரு கனவு வந்துட்டு சினிமாவில் இருந்து வரக்கூடிய அடுத்த ஹீரோ லிஸ்டில் விஜய் அவர்கள் இருக்கிறார். கொடி ஒரு கொடி என்னமோ சகப்பூ மஞ்சள் அப்படின்னு மட்டும் ரெண்டு யானை என்னமோ ஒரு பூவு, அது என்ன பூன்னு தெரியல. ஒவ்வொருத்த வாகை பூங்கிறான், ஒருத்தர் தூங்கு மஞ்சு பூங்கிறான், அப்படி ஒரு கொடி ஏதோ டிசைன் பண்ணி அவர் ஏற்றிட்டார். ஏற்றின உடனே 234 தொகுதியிலையும் சொல்லிட்டு, ஐயா நாங்கள் எங்கிட்ட பெர்மிஷன் காண்டி வாங்கிட்டு தான் ஏன் நீங்களாம் ஏற்றினா, கசாம்சம் அங்கங்கெல்லாம் ஏற்றக்கூடாதியா, அப்படிலாம் ஏற்றுனீங்கன்னா எங்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறின மாதிரி ஆகி இது ஒரு அடுத்த ஸ்டண்டு பேர் பண்ணுறாரு யார் விஜய் அவர்கள். சரி ஓகே, சரி எல்லோரும் கேட்குறேன் விஜய் அடுத்த சிஎம் ஆகி விடுவாரா எப்படி சார், சரி இவங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் சினிமாவில் இருந்து சிஎம் ஆனவர். அதுக்கு அடுத்தபடியே நிறைய பேர் முயற்சிகள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், சரத்குமார் அவர்கள், பாக்யராஜ் அவர்கள், ஏஸ் ராஜினிசனே ட்ரை பண்ணார். இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து இவங்கெல்லாம் தோற்று ஓடி ஒளிந்த பிறகு விஜய் அவர்கள் ட்ரை பண்ணுறார். ஆனால் அவருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லைடா இத்தனை பேர் தோற்று ஓடி போயிட்டான், நம்மளும் வந்து ட்ரை பண்ணுறப்ப நம்ம சிஎம் ஆகிடுவோமா அப்படின்னு அவருக்கு தெரியாமல் இருக்கும், அது தெரியும். ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும், வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரியாக, அரசியலை பொறுத்த வரைக்கும் சரி, சினிமாவை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோ, ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு கல்விங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து அரசியல் நடத்தணும்னு வச்சுக்கோங்க. பணம் பணம் பெருசாக இருக்கும், 1000 கோடி. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கோர்ட் படம் நடிச்சிருக்கிற சம்பளம் என்னன்னு கேட்டிங்கன்னா 200 கோடி. லியோவில் என்ன சம்பளம் சார், 120 கோடி, அதோட இன்னைக்கு 80 கோடி அதிகமாக வாங்கிட்டார். அதனால் வந்து பணம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் இருக்குங்கன்னா இறக்கிறதுக்கு பணம் அவர்கிட்ட இருக்குது. சரி ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்டு ஆடியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 10 லட்சம் ஆடியன்ஸ் இருக்கான், விஜய்க்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, ஆடியன்ஸ் இருக்கான், ஒரு கூட்டம் வந்து நின்னாவே கூடுறதுக்கு கூட்டம் இருக்கிறது. ஓகே, இந்த ரெண்டு டார்கெட்டை வச்சுட்டு தான் நம்ம அரசியல் வெல்ல வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது ஒரு உண்மை. ஆனால் அந்த அரசியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் திமுக அது கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு திமுக ஆட்சி தான் அதான் போயிட்டு இருக்கு. அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மோடி அவர்கள், அங்கிட்ட இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள், இவங்கெல்லாம் வந்து அங்கே சென்ட்ரல் இங்கே ஸ்டேட்டு இப்படி ஓடிக்கும். இதில் வந்து ஒரு சினிமாக்காரன் எம்ஜிஆர் ஜெயிச்ச வழி என்ன, ஆனால் அந்த வழியை நம்ம அடித்தா தான் ஜெயிக்க முடியும், சரத்குமார் விஜயகாந்த் எந்த ரூட்டுக்குள்ளே போனாலும் தோத்துருவோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். சரி இது எம்ஜிஆர் மாதிரி ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் அவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறார். ட்ரை தான், ஆனால் இதில் வந்து வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாராங்கிறது அவருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது. சரி முயற்சி பண்ணி பார்க்கட்டும், அது 2026 எலெக்ஷனில் சந்திக்கலாம். ஆனால் இப்போ வந்து திமுக எல்லாம் வரட்டும், விஜய் சார் தானே வரட்டும், நான் அவருக்கு தெரியும். ஏன்னா அங்கே வந்து போட்டியே வந்து 26 வந்து ஸ்டாலினா விஜய்யா. ஏன்னா அவரை பற்றி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராகவே இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வந்து போட்டி அப்படின்னு வந்தால் உதயநிதி ஸ்டாலினா இதேயா, திமுகவா வெற்றி கழகமா, இந்த போட்டி தான் இருக்கும். அதனால் விஜய்க்கு ஒரு சான்ஸு கிடைக்கலாம், ஆனாலும் ஓட்டை பிடிக்கலாம். இதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், யார், சீமானவர். அவர்கள் வந்து என்ன தெரியுமா, ஓகே விஜய் என் தம்பிப்பா, அவனுக்கு கொடியில் எவையா பிரச்சனை பண்ணுறது, இன்றைக்கே பேச ஆரம்பிச்சிட்டார். எப்படியாவது அவருக்கு என்னென்ன விஜய் கூட ஒட்டிக்குவோம், ஏன்னா விஜய்கிட்ட பணம் இருக்குது, ஒரு பேக்கிங் இருக்கு, ஆடியன்ஸ் இருக்கான், அப்படியே நம்ம ஒட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கூட இருந்துக்கோம், ஏ நீ சிஎம்மா இரு நான் துணை சிஎம்மா இருக்கேன் அப்படின்னு அவரும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் விஜயை நம்ப முடியாது, ஏன்னா சினிமாக்காரனா இவனு சினிமாக்காரன் அவனு சினிமாக்காரன் நமக்கு தெரியும், இவனை உள்ள விட்டோம்னா இவன் நம்மளை கவுத்திடுவான்ங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பார். ஆனால் ஒரு விஷயம் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு வச்சுக்கிட்டு எல்லோரும் எம்ஜிஆராக வந்து சிஎம் ஆனார். ஆனால் இங்கே எப்படி சிஎம் ஆனாருங்கிற கதை நிறைய பேருக்கு தெரியும், அவங்க விஜய் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சிஎம் ஆகணும், அரசியலுக்கு வரணுங்கிறது எம்ஜிஆருக்கு அந்த காலத்தில் நோக்கமே கிடையாது. அவருடைய ஒரே நோக்கம் சினிமாவட்டாக இருந்துச்சு, சினிமா நம்ம ஜெயிக்கணும், ஆனால் சினிமா பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும். அதுக்காக தான் அவர் பேக்கிங் பண்ணார் திமுக, அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு அந்த ஆடியன்ஸை வச்சுட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்தார். 1970 உலகம் சுற்றுவாழ்வு ஷூட்டிங் அப்போ என்ன சொன்னார்னா, ஆஹா ஜாலியாக இருக்கியா ஃபாரின்ல வந்து சொன்னால் சினிமா வருஷத்துக்கு ஒரு படம் ஃபாரின்ல இருக்கேன், ஜாலியாக இருக்கியா, சினிமா சினிமான்னு மட்டும்தான் அவர் வந்து. ஆனால் வந்து
அவரை வச்சுக்கிட்டு அவர் ஃபேன்ஸை வச்சுக்கிட்டு அவர் ஓட்டை வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி பண்ணியது என்பது உண்மை. ஆனால் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கலைஞருக்கும் அவருக்கும் நேரம் சரியில்லை என்பது கலைஞர் வந்து பண்ணதும் சரி, ரெண்டு பேருக்கும் சண்டை வந்ததும் சரி, வேணுன்னு தனியாக கட்சியாக ஆரம்பிச்சார். அவர் கட்சியாக இருந்தது பயந்துகிட்டே தான் ஆரம்பித்தார். இதே மாதிரி போல்டரில் அவர் இறங்கலாம், ஐயோ இன்னையே கட்சியெலாம் ஆரம்பித்தா வரும் வருவாங்க அண்ணன்னு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. வந்தார், கட்சியை ஆரம்பித்தார், ஜெயிச்சாருங்கிறது ஒரு வரலாறு, ஒரு உண்மை. அதே மாதிரி அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணிட்டே வந்து ஏடிஎம்கேங்கிறத கவர் பண்ணிச்சுங்கிறது ஒரு உண்மை தான். ஆனால் இவர் வந்து இண்டிவிஜுவலாக வந்துக்கிட்டு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு கூட இருக்கவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. எல்லாருமே ஸ்டாலின் ஓகே வரட்டும், எல்லாரும் தலைவா அண்ணனான் வாங்க, ஆனால் அங்கே வந்து ஓட்டு ஒழுகிறது எப்படின்னு தெரியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாணிக்கியன் தான், இவன் அவனை கவுத்துன்னு பார்ப்போம், அவனை இவனை கவுத்து ரொம்ப கஷ்டம். சினிமாவை விட அது 100 மடங்கு பொலிட்டிக்கல் ரொம்ப ஜாஸ்தியான ஒரு வே. இதில் வந்து எப்படி அவர் நீச்சல் அடிக்க போகிறார், எப்படி வெல்ல போகிறார் என்பதை அவன் பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.